பிரதமர் கொடியேற்றும் போது என்ன பேசுறாரு, மதச்சார்பற்ற சிவில் கோடு கொண்டு வர போறாராம். இது வேலை வாய்ப்புன்னு நீங்க எக்கனாமிக் சர்வேலையும் பட்ஜெட்லையும் பேசிட்டு இங்க வரும்போது என்னத்த பேசுறாரு? இவர் சொல்ற சமூக நீதியில அவர் பெரிய ஆளு, அதனால என்ன? 2012 ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் மோடி பேசியது, வால்மீகிகள் இந்த தொழிலை வாழ்வாதாரத்திற்காக மட்டும் செய்து வந்திருக்கிறார்கள் என நான் நம்பவில்லை. அப்படி இருந்திருந்தால் வால்மீகிகள் தலைமுறை தலைமுறையாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் வால்மீகிகளில் யாரோ ஒரு சிலருக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் கடவுளுக்காகவும் தாங்கள் செய்யும் சேவை இது என்ற ஞானம் தோன்றியிருக்க வேண்டும். மனித கழிவுகளை அகற்றுவது தன்வயப்பட்ட ஆன்மீக செயல்பாடு என்று நூற்றாண்டு கடந்தும் தொடர வேண்டும் என்றும் தோன்றியிருக்க வேண்டும். மனித மலம் உள்ளார்ந்த ஆன்மீக செயல்பாடு. அவர் சமூக நீதியை பத்தி பேசுறாரு. 2015 தேர்தலுக்கு முன்னால அவர் என்ன பேசினாரு? பீகாருக்கு போகும்போது இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம். நாளைக்கு என்ன பேசுவார் நீங்க பாருங்க. வேதம் ஓதுறது எல்லாத்தையுமே ஆமாம் வேதம் ஓதுகிறார்கள் நான் போய் பார்க்க மாட்டேன். அது சாத்தா வேதம் ஓதுனா ஜாக்கிரையாயிரும் சொல்லியிருக்காங்க. அதனால ஆர்எஸ்எஸ் சொல்லுதுனா நீங்க சொல்லுங்க சார். கோல்வால்கர் சொல்லியிருக்கார், தென்னிந்தியால இருக்கிறவங்களுக்கு அறிவு கிடையாது, அதனால நம்பூதிரி பிராமணர்கள் ஒரு பகுதியை கேரளால கொண்டாந்து வச்சோம். எந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களா இருந்தாலும் சரி, முதல் குழந்தை நம்பூதிரி பிராமணனுக்கு பிறக்கணும், இரண்டாவது குழந்தை தான் கணவனுக்கு பிறக்கணும். இது 1960 டிசம்பர்ல கோல்வால்கர் எங்க பேசினாரு? குஜராத் யூனிவர்சிட்டியில பேசினது. அது 1961 ஆர்கனைசர்ல வந்திருக்கு. அவர் தான் யாரு? இவங்களுக்கெல்லாம் குருஜி, அந்த குருஜி இப்படி சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அவங்கள அறிவு கொடுக்கறதுக்கு நாங்க குழந்தை கொடுக்கணும்டான்னு சொல்றோம். சொன்னாரா இல்லையான்னு கேளு.